ரத யாத்திரை செல்ல அனைத்து மதத்தினருக்கும் உரிமை உள்ளதாக முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். பாதுகாப்பு கருதியே யாத்திரைக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ரத யாத்திரை 5 மாநிலங்களில் அமைதியாக நடந்தது என குறிப்பிட்டார். ரத யாத்திரை வைத்து சில தலைவர்கள் தமிழகத்தில் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த ரத யாத்திரை தமிழ்நாட்டுக்குள் வருவதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்க யாத்திரை செல்லும் மாவட்டங்களில் காவல்துறையினர் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கவும் திருநெல்வேலி, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 121 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்கிறார், 5 மாநிலத்தில் இந்த ரத யாத்திரை வந்திருக்குது. இங்கே அரசியல் சாயம் பூசுவது சரியல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்திற்கும் சம உரிமை உண்டு. அது யாரும் தடை செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடு. ரத யாத்திரை குறித்து முதல்வர் பழனிசாமி அளித்த விளக்கத்தை ஏற்காத திமுகவினர் அவையில் தொடர்ந்து கோஷம் எழுப்பினர். இதனையடுத்து அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். வெளியே வந்த திமுக எம்எல்ஏக்கள் தலைமை செயலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் துவங்கியது ராமராஜ்ய ரத யாத்திரை. விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு நடத்தும் இந்த யாத்திரையின் நோக்கம்தான் என்ன? அயோத்தியில் ராமஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டுவது, ராமராஜ்யத்தை மீண்டும் அமைத்தல், பாடத்திட்டத்தில் ராமாயணம் கொண்டு வருவது என்பதுதான். யாத்திரை மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா வழியாக தமிழகம் வந்தது. ராமராஜ்ய ரத யாத்திரை ஒன்று தமிழகத்தில் நடப்பதே பலருக்கும் தெரியாமல் இருந்தது. யாத்திரை நடப்பதால் மாவட்டத்தில் போடப்பட்ட 144 தடை உத்தரவு, அரசியல் கட்சியினரின் கடும் எதிர்ப்பு மக்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சாதாரணமாக கோவில்களில் நடைபெறும் தேரோட்டம், வீதி உலா போன்று இந்த யாத்திரையை பார்க்காததற்கு காரணம் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு நடத்துவதுதான். தமிழகத்தில் இதுவரை VHP ரத யாத்திரை, RSS ஊர்வலம் என்ற பேச்சுக்கள் இருந்ததில்லை. தற்போது நடத்தப்படும் யாத்திரை பாரதிய ஜனதாவின் தந்திரம் என அரசியல் கட்சியினர் கருதுகின்றனர். அதனுடைய வெளிப்பாடே போராட்டம், மறியல் நடத்துவது. ஆனால் யாத்திரை நடத்துவதற்கும் ஊர்வலம் செல்வதற்கும் உரிமை உள்ளது என்கிறார் முதல்வர் பழனிசாமி. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார். ஆனால் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஆட்சியை பிடிப்பதற்காக பாரதிய ஜனதா தனது தந்திரத்தை பயன்படுத்தி மதவாதத்தை தமிழகத்திற்குள் புகுத்தும் ராமராஜ்ய ரத யாத்திரையை RSS ஊர்வலம் நடத்துவதாக அரசியல் கட்சியினர் கருதுகின்றனர். இமயமலைக்கு சென்று திரும்பிய ரஜினி, என் பின்னால் பாஜக இல்லை, கடவுளும் மக்களும் மட்டுமே உள்ளனர் என்றார். அது முதல்ல இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா என் பின்னாலே இருக்குன்னு சொல்லிட்டு. என் பின்னாலே இருக்கிறது ஒருத்தர் தான், கடவுள், அதுக்கப்புறம் மக்கள். ஓகே, December 31st சொன்னேன் நான், இன்னும் அரசியல் குளத்தில் இன்னும் நான் வந்து இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இறங்கின பிறகு நான் வந்து இந்த நீந்து தான் ஆகணும். அது வரைக்கும் வந்து அன்றாட நடக்கிற வந்து இதுக்கு வந்து தான் கேள்வி இருந்தாலும் கேள்விக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன். அப்போவே நான் சொன்னேன், இன்னும் எத்தனை தடவை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தெரியும். மும்பையில் மாட்டுங்கா தாதர் இடையிலான ரயில் பாதையில் லட்சக்கணக்கான பயணிகள் பயணிக்கின்றனர். செவ்வாயன்று காலை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திடீரென வந்து ரயில் மறியலில் ஈடுபட்டனர். ரயில்வேயில் பயிற்சியாளர்களாக இருக்கும் தங்களுக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் ரயில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பயணிகள் பரிதவித்தனர். போலீசார் கலைந்து போகுமாறு கூறியும் மறியல் கைவிடப்படவில்லை. இதனிடையே அமைச்சர் பியூஷ் கோயல் மாணவர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சசிகலா கணவர் நடராஜன் மார்பக நோய் தொற்று காரணமாக கடந்த வாரம் சென்னை பெரும்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வந்தது. செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டு அவருக்கு சிகிச்சை செய்தும் பலனின்றி செவ்வாய் அதிகாலை மரணமடைந்தார். அவருக்கு வயது 76. பெசன்ட்நகரில் உள்ள நடராஜன் வீட்டில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்குகள் தஞ்சாவூரில் நடக்கிறது. பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலா பரோலில் தஞ்சை வந்து இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார். சினிமா துறையை காப்பாற்ற நடிகர்கள் சம்பளத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நடிகர் விவேக் கூறினார். கொஞ்சம் வரிகள் அதிகமாக இருக்கிறத குறைக்கிறோம். நடிகர்களாகிய நாங்களும் எங்கள் சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ப்ரொடியூசருடைய எண்ணத்தை, ப்ரொடியூசருடைய வலிமையை அறிந்து அதற்கேற்றாப்போல் நம்ம வந்து சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2014 ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் ஈராக்கில் கட்டுமான பணிக்கு சென்றனர். IS பயங்கரவாதிகள் ஆதிக்கம் துவங்கிய போது மொசூல் நகரில் 39 இந்தியர்கள் மாயமானார்கள்.
ஐஎஸ் பயங்கரவாதிகளால் அவர்கள் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. அவர்களை மீட்டுத்தர வேண்டுமென குடும்பத்தினர் மத்திய அரசை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் ஈராக்கில் கடத்தப்பட்ட 39 இந்தியர்களும் இறந்துவிட்டதாக வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ராஜ்யசபாவில் அறிவித்துள்ளார். வங்கதேசத்தை வீழ்த்தி இலங்கையை கவர்ந்த தமிழன் தினேஷ் கார்த்திக் சேப்பாக்கம் மைதானத்தில் செய்தியாளர்களை எதிர்கொண்டார். களமிறங்கி முதல் பந்தில் சிக்ஸ் அடித்ததும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. அப்படியே நடந்தது. நான், வாஷிங்டன் சுந்தர், விஜய் சங்கர் மூவரும் ஆரம்பத்திலிருந்தே தமிழில்தான் பேசி பழகியுள்ளோம். அந்த பழக்கம்தான் மைதானத்திலும் தொடர்ந்தது. மற்றபடி மைதானத்தில் தமிழில் பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றார். நான் வந்து வாஷிங்டனோடையும் விஜய் சங்கரோடையும் தமிழில் பேசி பேசி பழக்கப்படுது. திடீர்னு இங்கிலீஷில் பேசினா ரொம்ப மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ எனக்கு பழக்கம் வந்துச்சு அவங்களோட தமிழில் பேசி பேசி. அது ஒரு நேச்சுரல் திங் டு டூ. அவங்க போலிங் போடுறாங்க, அவங்க பேட்ஸ்மேனை ஏமாத்துறோம், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் பண்ணல. எனக்கு பேசியே பழக்கம் தமிழில் தான். அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினா தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தமிழில் பேசினா நார்மலாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அவங்களோட ஆடும்போது எனக்கு வந்து இது ஒன்றும் ஒரு என்ன சொல்லுது பேட்ஸ்மேனுக்கு புரியக்கூடாது, இது பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லுவேன். என்னோட நிறைய ஆடிருக்காங்கன்றதுக்காக நான் நம்புவாங்க நான் என்ன சொல்கிறேனோ. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் பிளான், சரி அவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. வேப்பேரி ஒய்எம்சிஏ வளாகத்தில் தேசிய அளவிலான ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. போட்டியில் 3 பெண்கள் உட்பட 146 பேர் கலந்து கொண்டுள்ளனர். போட்டியின் 3வது சுற்றில் விக்னேஷ்குமார் 3-0 என்ற புள்ளி கணக்கில் தரணியை தோற்கடித்து 4வது சுற்றுக்கு முன்னேறினார். விக்னேஷ்குமாரை தொடர்ந்து கௌதம், நெல்சன், ஹரீஷ், சௌரவ், திலீப், சுதர்ஷன் ஆகியோர் 4வது சுற்றுக்கு தகுதி பெற்றனர்.